ப்ரைஸ் வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் நிறைய ரிக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க, நிறைய சாங் கேட்டிருந்தீங்க, நிறைய பெண்டிங்கில் இருக்குது. இமெயில் மூலமாகவும் நிறைய பேர் என்கிட்ட நிறைய சாங் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க. எல்லாமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், ஒன் பை ஒன்னாக நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப பழைய சாங்கு, சாரா நவ்ரோஜி அவங்க பாடின சாங்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கம்யூனியன் சர்வீஸ்லலாம் பாடுவாங்க கண்டிப்பாக. சிலுவை சுமந்த உருவம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடு தான். ஸோ இந்த சாங் வந்து ஃப்ரெடி ஜோசப் அவங்களும் பாடியிருக்காங்க. இது வந்து பொதுவாக வந்து ஒரிஜினல் ஸ்கேல் வந்து சாரா நவ்ரோஜி அவங்க பாடின ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இ மைனரில் பாடியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் பாடப்போது வந்து ஃப்ரெடி ஜோசப், சரிங்களா? அது வந்து ஏ மைனரில் இருக்கும், சரிங்களா? ஏ மைனரில் இருக்கும். நான் அது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட கார்ட்ஸ்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீடை வந்து நான் சிம்பிளாக வாசிடுறேன். லீட் அண்ட் கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறேன். பழைய சாங் இது ரொம்ப காமனான சாங், நிறைய பேர் நிறைய வெர்ஷனில் பாடியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ட்ரோ பிஜன் ஸ்பெசிஃபிக்காக அதில் கிடையாது. ஸோ அதனால் வெறும் லீட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அப்புறம் எப்படி இது வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் வந்து லாஸ்ட்டில் தரேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லீடு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ மைனர் இந்த கார்டில் வந்து ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாங்க, அதையும் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஏ மைனரில் வந்து ரன்னிங் கார்டு பார்த்திங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி அண்ட் ஏ, இவ்வளோ தான், சரிங்களா? ஹார்மோனிக்னு வரும்போது உங்களுக்கு ஏ ஃப்ளாட்னு வரும், அது சரிங்களா? இதுலேயும் ஒரு சில இடத்துல ஏ ஃப்ளாட் வரும். வேறு இதே மாதிரி இன்னொன்று சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சி இ டி ஐ எஃப் ஜி ஏ பிசி, இது ரெண்டுமே சிமிலராக இருக்கே. இப்போ இதில் உள்ள கார்ட்ஸ் அப்படியே சி மேஜரில் வரும், சி மேஜரில் உள்ள கார்ட்ஸ் அப்படியே இதில் வரும், சரிங்களா? அப்படி தான் இருக்கும், இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக என்டையர் டிஃப்ரெண்ட், ஏ மைனர் அது சி மேஜர், சரிங்களா? இது எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, நான் இறக்கமே சொன்ன மாதிரி தான், முடியக்கூடிய இடத்த பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்க, சரிங்களா? வேற சி மேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நமஸ்காரம் சருவே, நமஸ்காரம் தரை கடலும் இருவான் சகலமும் படைத்த தயவரா பிதாவே நமஸ்காரம். எங்கே முடிஞ்சது உங்களுக்கு? சீல முடிஞ்சு, சரிங்களா? முடிகிற இடத்த தான் பார்க்கணும், சீல முடிஞ்சது. அது இல்லாமல் இது டோட்டலாக மேஜர் சாங் வேறு, சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இதுக்கு பெருசாகவும் கிடையாது. எண்டிங் நோட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேஜராக மைனராக கண்டுபிடிக்க தெரியும், அது எப்படி நான் வந்து முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம இதோட லீடை வந்து நான் ரஃபாக வாசிச்சேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈலேருந்து ஆரம்பிக்கும், சரிங்களா? ஈலேருந்து ஆரம்பிக்கும், லோ லோவாக இருந்தால் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு காமிரம் பாருங்கள், ஸ்டம்ப் பண்ணிக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீலந்தான், சரிங்களா? லோவாக தான் இருக்கும், அப்படின்னா ஹையாக வேணால் போய்க்கலாம் நீங்கள், ஹையிலேருந்து ஆரம்பி எஃப் ஷார்ப், சரிங்களா? உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, சரியா?
காணிலையான சந்தோஷம் இப்பூவில் கர்த்தரி நண்பண்டைவா. அதுதான் பார்த்தீங்கன்னா காண சீம் அந்த ஆரம்பிச்சு காணிலையான சந்தோஷம் சரியா சந்தோஷம் பூவில் இப்பூவில் அப்படின்னு போகலாம் சரிங்களா. கர்த்தரன் கர்த்தரின் சிம்பிளான லீட் தான் கீழே லீட் ஷீட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது லீட் ஷீட் டவுட் இருந்துச்சு இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துவாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம கார்ட்ஸ்க்கு நேராக போயிடலாம். ரொம்ப சிம்பிளான கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பாருங்கள், நார்மலான ஏ மைனர் சரிங்களா, நார்மலான ஏ மைனர் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்து இ மேஜர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கார்டு இருக்கு சரிங்களா, இ மேஜர். நெக்ஸ்ட் அடுத்து டி மைனர் சரிங்களா, டி மைனர். நெக்ஸ்ட்டு ஜி மேஜர், ஒன்று செகண்ட் வெர்ஷன் போய் பிடிச்சிப்பேன், அப்படி இல்லைனா ரூட் பொசிஷன் லோ ஆனால் பிடிச்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா, ஜி மேஜர். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் சரிங்களா, சி மேஜர். இவ்வளோதான், இவ்வளோ கார்ட்ஸ் தான் தேவை, ரொம்ப சிம்பிளான கார்ட்ஸ் தான், இது வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஸ்லோ சாங் சரிங்களா, ஆனால் ரொம்ப போட்டு கார்ட்ஸ் வந்து அடுக்க தேவையில்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வாசிங்க. லெஃப்டில் ஒரு பேஸ் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும், பேஸ் பிளேயர் இருந்தால் வைக்க தேவையில்லை, பேஸ் இல்லைன்னா வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் நார்மலான ஒரு பியானோ வித் ஸ்ட்ரிங்ஸ் போடுவோம், ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன்னா எங்கெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் இல்லை யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஹையாக ஏற்றுங்க சரிங்களா, அது நல்லா இருக்கும் கேட்குறது. இயேசு வண்டைவா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஹையாக அந்த ஸ்ட்ரிங் சவுண்ட் கேட்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்குறது சரிங்களா. இப்போ பாருங்கள் எப்படி மாத்திரன்னு நம்பி இன்னும் ஹையாக போயிட்டேன் பார்த்தீங்களா, அதே இதான் நம்பி கேட்குறக்கே பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்களா. இந்த ஏமனில் தொடங்கி எப்போ எந்த பேமெண்ட் இந்த ஏமனில் போயிட்டேன் சரிங்களா. அதே பொறுமையாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் வந்து இன்வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும், எந்த இடத்துல அந்த பிச்சை வேரி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதெல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட்டை போது தான், அது உங்களுக்கு ஒரு பாட்டை கேட்குறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த ஃபீல் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பொல்லா உலகம் வந்து ஹை ஆக்டேவ் வருது, ஸோ அதனால் நார்மலான சி மேஜர் ரூட் பொசிஷனில் பிடிச்சிக்கலாம், லோ பிடிச்சா ரொம்ப வந்து நார்மலான சி மேஜர் பிடிச்சிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் பாடலாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹையாக வரும் ஏன்னா ஏ மேனர் எடுத்துருக்கோம்ல. சிற்றின்பங்கள் ஜி மேஜர், எல்லாம் அழியும் வந்து டி மைனர், அழியும் மாயை புரியுதா, மாயை வந்து ஏ மைனர் ஹையாக போய் முடிச்சிட்டேன். இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா அவர் பாடுறது கம்மியாகும் அப்படியே காணிலையான, ஸோ அதனால் ஹையை இன்னும் ஹையாக போக தேவை நம்ம கீழே இருந்து அப்படி கிராஜுவலாக போகலாம். இதில் என்னென்னா ஏ மைனர் ஸ்லாஷ் சி யூஸ் பண்ணிங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. நார்மலாக உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அப்படியே உல்ட்டாவை கூட மாற்றிக்கலாம், இங்கே சி மேஜர் இங்கே ஏ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ மைனஸ் செவன் நாங்கள் காமிக்கும் பட் அதை எடுத்துக்காதீங்க. இங்கே சி இங்கே லெஃப்டில் வந்து நீங்கள் ஏ பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ஏ மைனஸ் லெஃப்டில் நீங்கள் சி பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ மைனஸ் ஸ்லாஷ் சி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இப்போ சந்தோஷம் கோயில் வந்து ஹையாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இன்னும் ஹையாக போகலாம், சந்தோஷம் கோவில் இ மேஜராக. நெக்ஸ்ட் அடுத்தது அதே மாதிரி முன்னாடி பண்ணலாம், அதே மாதிரி புரியுதா எங்கே மாற்றுறேன், இந்த மாதிரி தான் பிச்சுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த கார்ட்ஸே கொடுத்துட்டு இருக்க முடியாது,
அங்கங்கே வந்து இந்த லீட் நான் சொல்லித்தேன் பார்த்தீங்களா, அங்கங்கே வந்து எங்கெல்லாம் கேப் கிடையாது அங்கெல்லாம் அந்த லீட் கொடுங்க கரெக்டாக உங்களுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு முக்கியமாக இதில் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு லைன் அது எப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கீங்களா, ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிட்டு ஹை ஆக்டேவ் போயிருங்க. இது வந்து ஒரு சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்க கொடுக்கலாம், எல்லா பாட்டிலுமே கொடுத்துருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது இங்கே லோ ஆக்டேவ் தெரியாது ஹை ஆக்டேவ் அவசியம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜஸ்ட் எதுவும் பிடிச்சேன்னு பார்க்காதீங்க, அந்த லீடு தான் லீடில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காணா காணா வந்து நம்ம சீலேருந்து ஆரம்பிச்சிச்சு லீடு சரிங்களா. காணா நிலையான அதெல்லாம் விட்டுட்டேன், எங்கெல்லாம் காடு வருதோ அந்த காடோட அந்த கீயை மட்டும் நான் பிடிக்கிறேன் புரியுதா. இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப பாப்புலராக எல்லா பாட்டிலுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. காணா நிலையான சந்தோஷம் சந்தோஷம் இப்பூவில் சந்தோஷம் இப்பூவில் லீடு இங்கே வரும் டீல போவோம். கர்த்தாரின் டி மேடம் பிடிச்சோம்ல, கர்த்தாரின் புரியுதா. இந்த மாதிரி அழகாக அதை கொடுக்கலாம், பாட்டு பாடிட்டே இருக்காங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் அந்த அந்த ஒரு கீயை மட்டும் அங்கங்கே அப்படி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி கொடுத்து சிலுவை சுமந்த் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. வெறும் கார்ட்ஸ்னால் கார்ட்ஸை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காதிங்க, நல்லா இருக்காது, அங்கங்கே சின்ன சின்னதாக கொடுக்கணும் சரிங்களா. இவ்வளோ தான் இதை பற்றி டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃபுல் ஃப்ரம் கிறிஸ்டி பிளான் சிங் கால் பிஸ் ஃபார் பாய்.